டேய், நான் தெரியாம தான் கேட்கிறேன், குரியர்ல அனுப்ப முடியாத அந்த செக்க போய் தான் கொடுக்கணுமா? அப்படின்னா பெரிய விஐபியா? இன்னும் நான் உன்னை மறக்கல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அடைஞ்சுதான் தீருவேன்னு சொல்லிருப்பாள. இனிமே எதுக்காகவும் அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு செத்து போன உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணி கொடு. என்ன பாச்சு உங்களுக்கு, இதுல அம்மாவே இழுக்கிறீங்க, சத்தியம் பண்ற அளவுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்றல்ல? அதெல்லாம் தேவையில்லை கல்யாண், சத்தியம் பண்ணி கொடு. ஏப்பா, நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? அவ 1008 சொல்லுவா, பட் வாட் மேட்டர்ஸ் இஸ் நான் என்ன சொல்றேன்றது தான். நான் தெளிவா இருக்கல, எந்த பிரச்சனையும் வர போறது இல்ல. ஜஸ்ட் லீவ் திஸ். டேய், சத்தியம் பண்ணி குடுறா கல்யாண். சத்தியத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. உங்க அம்மா இறந்த போது உனக்கு 2 வயசு, ஊரும் உறவும் ஒன்ன வளர்க்கறதுக்கு எனக்கு பொண்ணு பார்த்தாங்க. இனிமே என் மகனுக்கு எந்த தாயும் வேண்டாம், நானே தாயும் தந்தையுமா இருக்கிறேன், எவ கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டேன்னு எல்லார் முன்னாடியும் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்கேன். சத்தியம் பண்ணாதான் கட்டுப்பாடோட இருப்பாங்களா? நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ நாளை காலையில தாரா கழுத்துல தாலி கட்டுற மாதிரி இல்ல கேக்குறீங்க? நடக்கலாம், நாளைக்கு எதுவும் நடக்கலாம், எதுவும் நம்ம கையில இல்லப்பா. போது, நிறுத்துங்கப்பா, விட்ட பேசிட்டே போறீங்க. இப்ப நான் என்ன தாராவை பார்த்து கல்யாண தேதியா குறிச்சிட்டு வந்திருக்கேன்? அவ செக்க போய் அவகிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதானே? பேசிட்டே போறீங்க. பிளீஸ் ராசி, நீயும் டென்ஷன் ஆகாத, பார்த்தல சத்தியம் பண்ணுவா, வந்துட்டார் பெருசா. திடீர்னு தப்பு தப்பா என்னென்னமோ நினைப்பெல்லாம் என் மனசுல ஓடுதுமா, அதான் அவங்ககிட்ட சத்தியம் கேட்டேன். அது என் மக போன இடத்துல சந்தோஷமா இருப்பான்னு என் சம்பந்தி நம்பிக்கையோட இருக்காரு. அந்த நம்பிக்கை பொய்யாயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்மா. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கம்மா, உன் மாங்கல்யத்துக்கு அந்த தாராவால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா குற்றவாளியா கோர்ட்ல நிக்கிறது கூட தயங்க மாட்டம்மா. நீ தைரியமா இருமா. ஏன் மாமா இப்படி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இந்த குடும்பத்துல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அதுக்காக நான் என் உயிரே கொடுப்பேன். வாங்க வாங்க, அவ உள்ளதா இருக்கா? இந்த காலனில ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் சார், அவளை நீங்க விரட்டணும் சார், இல்லன்னா இந்த வீட்டுல நான் தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். இருமா இருமா, அவசரப்படாத, ஏன் டென்ஷன் ஆகுற, உனக்காக தான் நான் வந்திருக்கேன். வாங்க சார. அம்மா, வாங்க. லதா எங்கம்மா? யாரு? ஹவுஸ் ஓனரும் அலங்காரமும் வந்திருக்காங்க. அவங்களை கூப்பிடுங்க. என்னமா கூப்பிடுறாங்க? கூப்பிடுங்கம்மா. ஏமா உங்களைத்தான் கூப்பிட்டா வரமாட்டீங்களா? ஐயோ, நீங்களா சார்? நான் யாரோ நினைச்சு பேசிட்டே சார். எல்லாம் சும்மா சார், நீங்க வந்திருக்கிறத அந்த அம்மா சொன்னாங்கல்ல சார், அவ்வளவு தெனா விட்டு இவளுக்கு. கேளுங்க சார், கேளுங்க, என்ன ஏன் மலடின்னு சொன்னான் கேளுங்க சார். ஓ, கம்ப்ளைன்ட் பண்ணி கூட்டு வந்தாளா? இது பாருங்க, நான் அந்த மாதிரி வார்த்தை எதுவும் சொல்லல. எங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு, நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், அவ்வளவுதான். ஐயோ, போய் சொல்றா சார், போய் சொல்றா. என்ன மலடின்னு நாக்கு மேல பல்லு போட்டு சொன்னா சார், இல்லன்னா நான் சார் உங்களை கூட்டிட்டு வரேன், எனக்கு என்ன பைத்தியமா? என்ன அப்ப எனக்கு என்ன பைத்தியமா சார்? இவ புருஷன் பயங்கர ஜொல்லு பாத்தி சார். கொழா திறந்தா வர்ற தண்ணிய விட அந்த ஆளு வாய திறந்தா வர்ற ஜொல்லுதான் அதிகமா இருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற உங்க மக மேல சத்தியமா சொல்லுங்கம்மா, இவன் என்ன தப்பா பேசினாலா இல்லையா?
இல்லன்னு பொய்ய சொன்னா உங்க மகன் உயிருக்கு தான் ஆபத்து. என்னம்மா இது, நல்ல நாள் அதுவுமா? இப்படி அபசகுணமால பேசாத. சொல்லுங்கம்மா, தப்பா பேசுறானா இல்லையா? சொல்லுங்கம்மா. தலையட்டா போதாதுமா, வாய திறந்து சொல்லுங்க. ஆமா, என் மருமக தப்பாதான் பேசுன. கோபத்துல குத்தி நிறுத்துங்க சார், நீங்க இந்த வீட்டுக்காரரை தவிர எனக்கு இல்ல. உன் வீட்டுக்காரன் நான் இருந்தா மேல் நாட்டுக்கு போயிருக்க மாட்டேன், என்னைக்கோ மேல போயிருப்பேன். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே கோகுலம் முடிந்து பேர் வச்சேம்மா. அதுக்கு கலங்க வர மாதிரி யாராவது நடந்தீங்க, இந்த வீட்டை விட்டு காரி பண்ணுங்க, அவ்வளவுதான். பாருமா, மாசம் மாசம் வர வாடகையை விட ஒருத்தர் மேல ஒருத்தர் மரியாதை வச்சிருக்கணும் அப்படிங்கறத என் கொள்கை. இதுக்கு மேல உன்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது, நானே உன் சாமான் வெளியே போட்டுருவேன், ஜாக்கிரதை. வாய் இருக்குங்கிறதுக்காக எது வேணாலும் பேசிடக்கூடாது, அப்படி பேசணும்னா வாடகை வீட்டுல இருக்க கூடாது. ஏய் போடி, எனக்கு இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரை கூட்டு வந்து பூச்சாண்டி காட்டுற, பூச்சாண்டி. ஊருக்கே தெரியற மாதிரி சொல்றேன்டி, மலடி மலடி மலடி. ஜானகி, யாருக்காக பூ கட்டுறீங்க? என்ன கேள்வி இது? உனக்காகத்தான், உன் கல்யாணத்துக்காகத்தான் இத கட்டுறேன். நாளையில இருந்து இந்த பூ மாதிரி உன் வாழ்க்கையும் மணக்கணும். ஜானகி, அந்த தாண்டவன் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும் இல்ல? இது தாண்டவன் சொன்னதில்லடி, அந்த ஆண்டவன் சொன்னது நிச்சயமா நடக்கும். கல்யாண வரவைங்க, நான் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன், இல்லனா நான் காவி உடைய கழட்டுறேன்னு அவன் சொன்னதை நீ கேட்ட இல்ல? கேட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? I don't know. இருந்தாலும் இழுக்காத தாரா, இனிமே நீ இழுக்க வேண்டியது கல்யாணத்தான். நாளைக்கு சாயங்காலம் கல்யாணி இங்க வந்து அவர் அவனை மடக்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஆமா, உன்னால கல்யாணம் இங்க வரவழைக்க முடியும் இல்ல? டெஃபினெட்லி முடியும். அப்போ எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச மாதிரிதான். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா அதுக்கு காரணமே நீங்க தான் ஜானகி. நீங்க தான் அந்த தாண்டவன் கிட்ட பேசி கல்யாணம் ஏற்பட வரைக்கும் பண்ணிருக்கீங்க. ஏண்டி, என் பொண்ணுக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? எனக்கு நீ நல்லா இருக்கணும், கலக்கலன்னு சிரிச்சிட்டே இருக்கணும், கல்யாண் கூட சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். போ, போய் தூங்கு, நாளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல உனக்கு. ஓகே. ஐயோ, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம். குட் நைட். குட் நைட் ஜானகி. குட் நைட்.
அப்படிப்பட்ட பைத்தியக்காரியா இருக்கா இந்த தாரா? ஆண்டவனான ஓம் பேர சொல்லி ஏமாத்துற அந்த தாண்டவன் என்கிட்ட தோக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். என்ன மன்னிச்சது? ஐயோ, எதுக்கு அத்தை எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க 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 அத்தை. இந்த கோவம் வருத்தம் எல்லாம் வரும் போகும், அதுக்காக வயித்த காய போடலாமா? இந்த சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எனக்கு ஒண்ணு உங்க மேல கோவம்லாம் இல்ல. நீங்க உண்மைதானே சொன்னீங்க? தாராளமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 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 என்ன தைரியம் உனக்கு? என்னையே காட்டி கொடுக்கறியா? என்ன மன்னிச்சிடுமா? உனக்கே இந்த வலி வலிக்குதுன்னா அந்த ஹவுஸ் ஓனர் கண்ணா பின்னானு பேசினதுக்கு எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம் சொல்லு. நானா சொல்லலதா? என் புள்ள மேல சத்தியம் பண்ணி கேட்டதுனாலதான் நான் சொன்னேன். கேட்டா உண்மையை சொல்லிடுவியா? உன் மகன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உன் மருமகளை நீ காப்பாத்திருக்கணும். நான் வேற கேரக்டர் வேற கேட்டகரின்னு உனக்கு தெரியல. என் கழுத்துல தொங்குற தாலியை விட எனக்கு மானம் மரியாதை தான் முக்கியம்னு உனக்கு தெரியல. சொல்லு இப்ப சொல்லுடே, உனக்கு உன் மக முக்கியமா இல்ல இந்த மருமக முக்கியமா? சொல்லுடே, நான் முக்கியமா உன் மக முக்கியமா? என்னம்மா, என் மக இல்லாம நீ எப்படிமா எனக்கு மருமகளாக முடியும்? ஓ, அதனாலதான் என்ன காட்டி கொடுத்தியா? அரைப்பட்டினி குறைப்பட்டினியா இருக்கும் போதே இப்படி லா பேசுறியே? மூணு வேளைக்கும் ஃபுல் மீல்ஸ் போட்ட என்னெல்லாம் பேசுவ? எப்படி எப்படி லா பேசுவ? கிளம்பு கிளம்பு. Thank you.
சரிதா, பரவாயில்லையே, ரொம்ப பொறுப்பா பெரிய மனுஷன் மாதிரி பேசுற. இந்த ரெண்டு நாள்ல மல்லிகா மனசு ரொம்ப மாறிடுச்சு போல இருக்கு. நீ இப்படி பொறுப்பா பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. சரி,